எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்க புது அப்டேட் தாங்க. இந்த அப்டேட் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு தாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அடித்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து என்ன அந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். வீடியோக்குள்ளேயும் போகலாம். நேற்று நைட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா அண்ணா நியூஸில், அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று காலையில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க இந்த சிலபஸ் ஃபஸ்ட் இயர் வராங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான அந்த சிலபஸ் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் இந்த மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னாங்கன்னா, இப்போ இருக்க இந்த அண்ணா நியூஸில் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே வேலைவாய்ப்பு நோக்கி படிக்கிறதுனால அவங்களுக்கு உண்டான அந்த கற்றல் மீது இருக்க அந்த ஆர்வம் குறைஞ்சிருக்கிறதாகவும், வேலைவாய்ப்பின் மீது இருக்க அந்த பற்றின் காரணமாகவும் இந்த சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பெருகி வரும் இந்த தொழில்நுட்பத்தில் மாணவர்கள் போட்டி போடணும், அவங்களுக்கு அந்த டெக்னாலஜிக்கு இணையாக மாணவர்களும் இருக்கணுன்ற ஒரே நோக்கத்தினால தான் இந்த ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு உண்டான அந்த சிலபஸை மாற்றிருக்கோம் அப்படின்னு அண்ணா யூனிவர்சில் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான சிலபஸ்லேயும் ஒரு சில மாற்றங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபைனல் இயருக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பாதி முடிச்சிட்டாங்க, செவன்த் செமஸ்டர் முடிக்க போகிறாங்க. ஓகேங்களா, இன்னும் எக்ஸாம் எழுதி முடித்தாங்கன்னா எயிட் செமஸ்டர், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் அவங்க சொசைட்டிக்கு என்ட்ரு ஆகிடுவாங்க ஆஸ் அன் இன்ஜினியர்ஸாக. ஸோ அதனால் ஃபைனல் இயர்ஸுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது, ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு கட்டாயம் மாற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் இயர்ஸ் தேர்ட் இயருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் நடக்கும். இந்த ஆஃப்லைன் மோடு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்ஸ்க்கு மட்டும்தாங்க ஆஃப்லைன் மோடு. அப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கெல்லாம் கண்டிப்பாக ஆன்லைன் மோடில் தான் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது சந்தோஷமான விஷயம் தாங்க. ஆனால் ஃபைனல் இயர்ஸ் என்ன பாவம் பண்ணமோ தெரியல அப்படின்னு தான் மாணவர்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும், அதாவது ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னா ஹோம் பேஸ்ட் அசைன்மெண்ட் அந்த எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணணும்னு தான் அவங்களுடைய விருப்பமாக தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது அந்த அப்டேட் என்னன்றதை பார்த்துருவோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போகிற இந்த ஃபஸ்ட் இயர் பிஇ பிடெக் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறது எப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 25 சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தேதியில் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்கதாகவும், நவம்பர் 1 ஓப்பன் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் வீடியோ வாயிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, தீபாவளி முடிஞ்சு தான் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எது எப்படி இருந்தாலும் நவம்பர் 15 வரைக்கும் தான் இவங்களுக்கு இந்த கிளாஸஸ் அதாவது ஆஃப்லைன் மோடில் நடக்கும். நவம்பர் 15 மேலே ஆன்லைன் கிளாஸஸ் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாமும் ஆன்லைன் மோடில் தான் அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட் இயர் படிக்காத மாணவர்கள் ஆன்லைன் மோடில் அதை வீட்டிலேருந்து தான் படிக்க போகிறாங்க அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு உண்டான அந்த எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1 அந்த கிளாஸஸ்லாம் முடிஞ்சிடும், அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டேட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 7 முதல் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னா ஃபஸ்ட் இயர்ஸில் சேர போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு தாங்க மார்ச் 7 செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது ஆன்லைன் மூடா ஆஃப்லைன் மூடான்னு சொல்லலை, ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூடில் தான் இருக்கும். ஏன்னா செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிக்க போகிற டேட்டும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க செகண்ட் செமஸ்டர்லேருந்து. ஆனால் அந்த ஃபஸ்ட் இயர்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூடில் தான் நடக்கும் அப்படித்தையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் செமஸ்டர் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அஃபிலேட்டட் காலேஜஸ் எல்லாமே காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு 8 வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 8 ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. யாரையுமே கன்ஃபியூஸ் பண்ணலை. ஓகேங்களா, ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நவம்பர் 1 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிலேட்டட் காலேஜஸ்க்குலாம் நவம்பர் 8 நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நிறைய பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஆன்லைன் மோட் கிளாஸாக ஆஃப்லைன் மோட் கிளாஸாக அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் அதை சொல்லியிருக்கோம். செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட்டில் உண்டான அந்த சிலபஸ் சேஞ்ச் சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மாணவர்களுடைய எதிர்ப்பு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் நடந்தால் எங்களுக்கும் நல்லது தான் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை தான் சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.